ஸோ பைத்தான்ல இன்பில் ஃபங்க்ஷன்ல என்ன பார்க்க போறோம், ஹாஷ் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நமக்கு வேலி ரிட்டர்ன் ட்ரூவா பிரிண்ட் பண்ணும் எப்பன்னா, நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் வந்து அந்த நேம் ஆக்சிபிட் இருந்ததுன்னா, சப்போஸ் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்னா பால்சிங் ரிட்டர்ன் பண்ணிச்சுங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ற கிளாஸ் ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணிட்டு இன்டென்ட் ஏஜ்னு கிரியேட் பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஏஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ வந்து 15 நான் அசைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நேம் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். என்ன ஆப்ஜெக்ட்னா, நேம் வந்து எஸ்என்ற ஸ்மால் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் என்ன, ஸ்டூடெண்டா. ஸோ ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நமக்கு வந்து தெரியும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நேம் என்னது, ஹாஷ் ஆட்ரிபியூட்டா, ஹாஷ் ATTR, அதுதான் ஃபங்க்ஷன் நேம். உள்ளே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் என்ன, எஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எந்த பர்டிகுலர் நேம் வந்து இருக்கான்னு செக் பண்ணுவேன். அந்த நேம் ஆட்ரிபியூட் இருக்கான்னு செக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஏஜ்ன்ற ஆக்டிவிட்டி அது இருக்கு சரிங்களா. அதனால என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அதை கொடுத்து செக் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன வரணும்னா, எனக்கு வந்து ட்ரூன் வரணும் சரிங்களா. ஸோ பிரிண்ட் ஸோ ஹேஷ் ATTR ATTR. இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி ஆப்ஜெக்ட் நேமு அதோட எந்த பர்டிகுலர் வேரியபிள் வேணும்னு, அப்போ நேம்ன்ற வேரியபிள் தான் செக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணேன்னா, ஸோ பிரிண்ட் சேம் அதே மாதிரி ஹேஷ் ATTR. இப்போ என்ன பண்ணுறேன், எஸ் ஆமாம் மார்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ மார்க்ஸ் வந்து இருக்கா, அதில் கிடையாது. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏஜென்ட்றது வந்து இந்த பர்டிகுலர் கிளா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன ஆகுனா, அந்த நேம் ஆட்ரிபியூட் இருக்குது, ஏஜென்ட்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் என்னன்னா, நேம் ஏஜ் நேமும் ஏஜும் அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது சரிங்களா. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இது ட்ரூன் பிரிண்ட் ஆகும், இதுவும் ட்ரூன் பிரிண்ட் ஆகும், இது மட்டும் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணலாம், எஃப்ஐஆர் ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இங்கு வந்து என்னென்னா, ஏஜென்ட்ற அந்த பர்டிகுலர் நேம் ஆக்டிவிட்டி வந்து கிளா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அதே மாதிரி நேம்ன்ற அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டும் அந்த அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டும் இருக்கு, ஆனால் மார்க்ஸ் கிடையாது. அதனால ஃபால்ஸ்னு வந்துருச்சு சரிங்களா. இதுதான் வந்து ஹேஷ் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.